பிடி சோற்றுக்கு தாளம் போடுகிற காலம் பிறந்த நாள் கொண்டாட்டம் வேறோ நன்றாக சொன்னீர்கள் ஓ வாரம் வாரம் இல்ல போறோம் மகாராஜா தந்தை மங்களுக்கு வயது வந்துவிட்டது தாங்கள் கொடுத்த வாக்குறுதி நினைவிருக்கிறது அஷ்டவக்கரவே நினைவிருக்கிறது அண்ணாவை நினைத்தவள் அடுத்து கொண்டிருப்பது நிறுத்தட்டும் அப்போதே கல்யாணத்தை நடத்தி விடுகிறேன் அப்போதுங்க எப்போது மகாராணி சொல்வது போல் எப்போது என்று திட்டமாக இருந்தால் சீக்கிரம் சீக்கிரம் போதுமா போதுமா நல்லது மங்களம் தவன மனசுந்தரி ஏ வேறு எந்த சுந்தரனை பார்த்திருக்கிறீர்கள் அதெல்லாம் ஒன்றுமில்லை போயும் போயும் அவன் போதும் இந்த காட்டு சிறுக்கிக்கு போதும் 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 உனக்கு போதும் என்றால் எனக்கும் போதும் குழந்தாய் பயப்படாதே அப்பா ஏன் கண்ணீர் விடுகிறீர்கள் மனசுந்தரி நான் அநியாயமாய் வதைக்கப்பட்டேன் வேசி லீலாமிரதம் பதவியை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டி அஷ்டவக்கரனை கலந்தாசித்து என்னை ஒழித்து விடுவது என்ற முடிவுக்கு வந்தாள் அஷ்டவக்கரன் உன்னை தன் மகனுக்கு மனமுடித்துக் கொண்டால் நாடு தன்வசமாகுமே என் தம்பி கபலீகரன் மனதை கலைத்தான் ஏற்கனவே கபடனான கபலீகரன் அண்ணன் ஒழிந்தால் அரசு அதிகாரம் தனக்கே என்று நினைத்தான் இந்த சதியை தானே நடத்தி தருவதாகவும் அப்படி நடத்தி தருவதற்காக உன்னை தன் மகனுக்கு மனமுடித்து தர வேண்டும் என்றும் கோரி ஒரு கடிதம் எழுதினான் வக்ரம் அதை ஆமோதிப்பதாக கையொப்பமிட்டார் கபலையும் லீலாவும் அதன் ஒரு நாள் நான் வேட்டைக்கு சென்று திரும்பினேன் ஒரே களைப்பு பாதகி லீலா பாலில் விஷத்தை கலந்தார் பாதகன் என் தம்பி சந்தோஷத்தோடு அதை பார்த்துக் கொண்டிருந்தான் அஷ்டவக்கன் சிறு கலக்கமின்றி என் முன் நிறுத்தினான் நானும் குடித்தேன் குடித்ததும் நாக்கு குழற ஆரம்பித்து சூழ்ச்சி விஷம் என்று நான் கத்தினேன் நான் கத்த ஆரம்பித்ததும் கபலீகரன் என் தொண்டையில் குத்தினான் அஷ்டவக்கரன் என் மார்பு மீது ஊங்கி உதைத்தான் நீராமிரதம் இவற்றையெல்லாம் உல்லாசமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாள் நானும் மாண்டேன் இயற்கையில் ஹிருதயம் வெடித்து மாண்டதாக பிரச்சாரம் செய்தான் அஷ்டவக்கரன் சண்டாள கூட்டமே ஆம் சரித்திரமே கண்டறியாத சண்டாளர்கள் குழந்தாய் வேறு ஒரு உண்மையும் உனக்கு நான் கூறத்தான் வேண்டும் நீ என் வளர்ப்பு மகள் அல்ல சொந்த மகள்தான் அப்படியா ஆம் என் இளம் வயதில் நண்பன் மலைநாட்டு மன்னன் வஜ்ரவாகுவின் விருந்தாளியாக நான் இருந்தபொழுது வஜ்ரவாகுவின் தங்கையைக் கண்டு காதலித்து அவளை விவாகமும் செய்து கொண்டேன் அவள் உன்னை கருவுயர்த்ததும் என் நாடு அப்போதிருந்த நிலையில் உங்கள் இருவரையும் தைரியமாக இங்கு அழைத்து வர முடியாததால் வஜ்ரவாகுவிடமே உங்கள் இருவரையும் ஒப்படைத்துவிட்டு ஊர் திரும்பினேன் உன் பிறப்புரிமை பற்றி ஆசனப்பத்திரம் ஒன்றை எழுதி அதையும் அவளிடம் கொடுத்து வந்தேன் மக்களின் மனோபாவங்களில் புரட்சி ஏற்பட்டதும் உங்கள் இருவரும் திரும்ப அழைத்துக் கொள்ளலாம் என்ற தீர்மானத்துடன் தான் இப்படி செய்தேன் அது முதல் நான் வேறு விவாகமும் செய்து கொள்ளவில்லை அப்புறம் மனசுந்தரி என்று உனக்கு பெயரிட்டு உன் மாமன் உன்னை கண்ணும் கருத்துமாய் வந்து வந்தான் மலைநாட்டில் திடீரென்று ஏற்பட்ட பூகம்ப விபத்தால் வஜ்ரவாகுண்டான் மூன்று வயது குழந்தையான உன்னை தூக்கிக் கொண்டு உன் தாய் திக்கு திசை தெரியாமல் ஓடி வந்து கொண்டிருக்கையில் காட்டில் வேட்டையாடச் சென்றிருந்த நான் தற்செயலாக அவளை சந்தேன் உன்னையும் உன்னிடம் கூட ஒரு சிறு பெட்டியும் என்னிடம் கொடுத்ததும் அவளும் உயிர் பிறந்தான் அன்று முதல் நீ என்னுடனேயே இருந்து வந்தாய் இந்த ரகசியம் இதுவரை வேறு யாருக்கும் தெரிய வராது வஜ்ரவாகுவுக்கும் மலைநாட்டு அரசகுரு வங்கமுனிக்கும் தான் தெரியும் முனிவரை தேடி கண்டுகொள் பெட்டி என் கட்டிலின் கீழ் உள்ள ரகசிய அறையில் இருக்கும் என்னை கொன்றவர்களை அம்பலப்படுத்து பழிக்கு பழி வாங்கு நீதியை நிலைநாட்டு அப்பொழுதுதான் நாம் சாந்தி பெற முடியும் இதை மறந்துவிடாதே நான் போய் வருகிறேன் அப்பா
நாட்டின் வருங்கால அரசி வனசுந்தரி. ஆனால் இன்று இவரிட்டுதான் சட்டம். லீலா, வெறும் யுவராஜனாக இருந்த நான் இன்று யார் சொல்? மகாராஜா கபலீகரன். ஏன் அப்படித்தானே? ஆமா. அப்போது நீ நானே மகாராணி, நானே மகாராணி, மகாராணி, இந்த நாடாளும் யுவராஜ மோகினி. நானே மகாராணி, மகாராணி, இந்த நாடாளும் யுவராஜ மோகினி. நானே மகாராணி. எத்திக்கும் போற்றும் எங்கள் குரு வங்கமுனி தித்திக்கும் உன் வாழ்க்கை இதமுடனே தேடிப்பார். எவன் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறானோ அவனே உனக்குரிய கணவன். வஜ்ரவாகம் என் கணவர். நீங்கள் இருவரும் நன்றாக ஆடி சபையோரை பிரமிக்க செய்ய வேண்டும். என்ன மேதை நன்றாக சொல்லிவிட்டானா? சந்தேகமா? குணராகா, நல்ல புள்ளப்பா நீ. இப்படி அப்பாவுக்கு ஏதா சதி செய்யலாமா? அப்பாவா மேதாவி? அப்பாவுக்கு வயசாச்சு. இன்னும் வாலிபன் மாதிரி மதன் லீலை செய்து கொண்டிருந்தால் நாடு என்ன ஆவது? நாடு ஆகிறது இருக்கட்டும், நாளை நம்ம கதி என்ன ஆகும்? என்ன ஆனாலும் சரி. எங்க டியோ டியோ
கஸ்தூரி இருக்குதே அம்மே புலி தோல் இருக்கு நாம் இருக்கு பல் இருக்குதே ஆயே கடாயரகு காலம் கோழி காட்டும் மயில் மேலே கடாயரகு காலம் கோழி காட்டும் மயில் மேலே காதலாம ஓசி கேட்ட கடுக்கா கொடுப்பே வாங்க வைக்கா அப்புறம் என்ன செஞ்சான் புண்ண
போல எண்ணிக்கிட்டு உபதிரவம் பண்ண வந்தான். ஓஹோ நான் மாட்டேன்னு எட்டி பிடிச்சுக்கிட்டான் கால. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா கட்டி பிடிச்சுட்டு வா தாலி கட்டி விட்டு இருப்பான். அடிச விட்டுல அயோக்கிய பயலாட்ட. ஐயோ அம்மா அப்பா எங்கடா வந்த? ஐயோ போதும் விடுங்க. வாங்க உன்னால இன்னைக்கு அவன் பொழைச்சான் அயோக்கிய பையன். இதுக்கு தான் நீங்க என்ன விட்டு பிரியாம எப்பவும் கூடவே இருக்கணும்னு நான் சொல்றது. ஏண்டி பொம்பளைய பார்த்துக்கிட்டு பொம்பளைய பார்த்துக்கிட்டு பிள்ளையும் குட்டையும் கட்டுக்கிட்டு குழப்ப தளப்ப விட்டுக்கிட்டு புருஷன் வேலைக்கு போகாம வீட்டில் இருந்தா பூவா வந்து எங்க போறது சொல்லடி தங்கம். என்ன பொம்பளைய பார்த்துக்கிட்டு பொம்பளைய பார்த்துக்கிட்டு பிள்ளையும் குட்டையும் கட்டுக்கிட்டு குழப்ப தளப்ப விட்டுக்கிட்டு புருஷன் வேலைக்கு போகாம வீட்டில் இருந்தா பூவா வந்து எங்க போறது சொல்லடி தங்கம். கண்ணாலே பார்த்துக்கிட்டு கண்ணாலே பார்த்துக்கிட்டு கதையும் கீதையும் பேசிக்கிட்டு காதல் பாட்டும் படிக்கிட்டு கண்ணாலெல்லாம் ஒன்னா இருந்துட்டா அவரும் கூட கஞ்சையும் தண்ணியும் கேட்காதுங்க. ஏன் கட்டலகா? எப்படி கண்ணாலே பார்த்துக்கிட்டு கண்ணாலே பார்த்துக்கிட்டு கதையும் கீதையும் பேசிக்கிட்டு காதல் பாட்டும் படிக்கிட்டு கண்ணாலெல்லாம் ஒன்னா இருந்துட்டா அவரும் கூட கஞ்சையும் தண்ணியும் கேட்காதுங்க. ஏன் கட்டலகா? ஏனப்பா இந்த கிழவன் கதியை பார்த்தீங்களா? உணசாகரா இது என்ன விளையாட்டு? விளையாட்டா? இல்லை அம்மா, அப்பாவுக்கு மீசன் நடத்தும் ஆசை நடக்கவில்லையே என்ற உண்மையை இடித்து காட்டும் விளக்கம். விளக்கம் என்னிடமா? உணசாகரா உன் தந்தையாகிய என்னையா பகிரங்கமாய் பரிகசிக்கிறாய்? தந்தை தந்தையானால் என்ன, தாயானால் என்ன? தர்மம் தவறும் போது எல்லோரும் ஒன்றுதான். எதிர்த்தா பேசுகிறாய்? அடப்பாவி, உனக்கு மணிமுடி சூட்டி மகிழ வேண்டும் என்றிருந்தேனே. யாருக்கு வேண்டும் அந்த மணிமுடி? மக்களை மறந்து மங்கையர்களை வேட்டையாடுபவர்களுக்குத்தான் அந்த மணிமுடி. வீரர்களையும் வெறும் வீணர்களாக்கும் அந்த வேந்தர் பதவி எனக்கு வேண்டவே வேண்டாம். துரோகி, இன்று முதல் நான் உன் தந்தை அல்ல, நான் தங்களுக்கு மகனும் அல்ல. அவ்வளவுதானே? ஒரு பார்த்திபனின் மகன் என்பதைக் காட்டிலும் ஒரு பாட்டாளின் மகனாக இருப்பது எவ்வளவோ கௌரவம். நீ பெரிய குல துரோகி, உன்னை இப்பொழுதே ஜெயபிரஷ்டம் செய்திருக்கிறேன். மகாராஜா, குணசாகரன் உலக அனுபவம் இல்லாதவன், அவனை மன்னித்து விடுங்கள். ரூபவதி, நீ இதில் தலையிடாதே. தொன்று தொட்டு இருந்து வரும் சம்பிரதாயங்களை தொலைக்க பார்க்கும் இவனுக்கு இதுவும் ஒரு அனுபவமாகவே இருக்கட்டும். குணசாகரா, நான் சொன்னது சொன்னதுதான். ஆஹா, இந்த உபகாரத்தை நான் என்றும் மறக்க மாட்டேன். அம்மா, நான் வருகிறேன். என்னது என்ன இளவரசர் போறாரு, உங்க பாட்டுல சும்மா இருக்கீங்களா? என்னமோ சொன்னது சொன்னதுதான்னா யார் சொன்னது, எப்ப சொன்னது, எங்க சொன்னது? வாய மூடு. வாய மூடமா? அரசே அரசே, நானும் போறேன். நம் பிரதானி மகன் மங்களன் தான் அவளுக்கு தகுந்த மணாளன். வனசுந்தரிக்கு மாப்பிளை மங்களன் அம்மா. அவர் அரை பைத்தியம் என்றுதானே சொல்லுகிறாய்? பெண்ணும் புத்திசாலியாக இருந்து மாப்பிள்ளையும் புத்திசாலியாக இருந்தால் அது சுகப்படாது. பையன் சற்று சாதுவாக இருந்தால்தான் பெண் அவனை பம்பரம் போல் ஆட்டி வைக்கலாம். என்ன சாது என்றால் முட்டாளாம்மா? அர்த்தத்தை அனர்த்தம் செய்கிறாயே. சரி சரி, நீ போ. என்னம்மா அது? உன்னை விட புத்திசாலிகள் உலகத்தில் உண்டு. வேடிக்கை வாசகம் எல்லாம் போக போக தெரியும். ஓ பாருங்கள், ஹ
என்ன அது? எங்க? திறக்கலாமா? ஆஹா. புத்திசாலித்தனமா? இல்லை. பைத்தியக்காரத்தனமா? எழுதல் வரைத்தான் கேட்க வேண்டும். இதை உங்கள் அண்ணாவிடமா பார்த்திருக்கிறீர்கள்? ஆம். இதில் வேறு ஏதாவது ஒரு கடிதம் இருந்து அதை வனசுந்தர் எடுத்துக்கொண்டு நமக்காக இதை எழுதி வைத்திருப்பாளோ? சேச்சே, நம்மை ஏன் அவளை ஏமாற்ற போகிறாள்? நம்மை பற்றி அவளுக்கு ஏன்? அவளை பற்றி அவளுக்கே ஒன்றும் தெரியாதே. இவளையும் தொலைத்து விட்டால் என்ன? வருங்கால மகாராணி அவளே என்று ஒரு சாசன பத்திரத்தை எழுதி பிரஜாமண்டல தலைவர் பிரபாகரிடம் கொடுத்திருக்கிறார் அண்ணா. இந்நிலையில் அவளை ஏதாவது செய்துவிட்டால் நாட்டில் குழப்பம் உண்டா? பிரபாகரர் தான் ஊரில் இல்லையே. ஆம், அவர் திரும்பி வர குறைந்தது ஒரு வருஷமாகும். திரும்புவதற்குள் மங்களனுக்கா என்னை அர்ப்பிக்க போகிறார்கள்? ஆமா அம்மா, அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சமயம் கிடைக்கல. அம்மா, இன்னொரு விஷயம், உங்க பிறந்த தின விழாவும் போது அந்த நாட்டியக்காரங்களுக்கு பணப்பை கொடுத்தீங்கல்ல? ஆமா. அதையெல்லாம் இந்த ராஜாவுக்கு ஏத்த மந்திரி இருக்கானே அஷ்ட வைக்கிறேன், ஆட்களை அனுப்பி களவாடி விட்டானாம். பேராசை பிடித்து பேய்கள். சந்தேகம் என்னம்மா, ஒரு நாளைக்கு ராஜசபைக்கு வந்து பாருங்களேன், அங்க தர்மம் ததிங்கணத்தம் போடுது. இந்த பாகர்களை இறை வாங்குவது என்னால் ஆகிற காரியமா? உங்களால ஆகாம இருக்கலாமா, ஆனா உங்களுக்கு வர துணையவரால் ஆகும்ல. ஆனால் அவர் எங்கிருக்கிறார், எப்படி இருப்பார்? தகப்பனார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஊர் விட்டு ஊர் வந்து இப்படி பட்னியும் பசியுமா நீ இருக்கிற? என்னால முடியலையே, நாலு நாள் ஆச்சு நான் சாதம் சாப்பிட்டு. மேதாவி, நாலு நாள் தானே பட்னிங்கிற? ஆமா. நம்ம நாட்டில் சாதத்தையே கண்ணால பார்க்காத ஆட்கள் கூட இருக்கிறாங்க, தெரியுமா உனக்கு? போட்டா பட்டம் பறந்துட்டாலே இப்படிப்பட்ட பேச்சுகளெல்லாம் வரும் போல இருக்கு. அடே, அரசியல்லாம் தெரியும் போல் இருக்கே உனக்கு. அப்போ நீ மந்திரியா கூட போகலாம். மந்திரியா? ஆமா. மேதாவி, உள்ள என்ன பார்த்த? உணவு பிரச்சனையை தீர்க்க வழி இருக்கான்னு பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் பசி பசி பசி. அது தீந்தாதானே அமைதி உண்டாகும். அமைதி? அதுக்கு வழி இருக்கான்னு பாக்குறேன். அம்மா. யாரியாது? கேட்காம உள்ள. சந்தர்ப்பம் அப்படி ஆயிட்டது. என்னது சந்தர்ப்பமா? ஏன் ஏன் கேட்காம உள்ள வந்தேன்னா சந்தர்ப்பமா? அப்படி என்ன ஏன் வந்துருச்சு? பசி. பசியா? அதுக்கு கேட்காம வர்றதோ? பசியும் கேட்காம தானே வருதம்மா. அம்மா, மந்திரியின் மகன் மங்களன் வர்றார். ஐயோ, என்னத்துக்கு வருதோ இந்த பைத்தியம்? பைத்தியமா? இந்த ஐயா, நீ வெளியில போய்யா, அது ஒருவேளை போல இருக்காது, அது வந்தா கோவிச்சுக்கும். நீ போயிடு. பசி? அட போய்யா, அது பைத்தியா. ஐயோ, பசிக்கு தடுக்கும். அட, என்னம்மா நீ? சந்திரிகா, வாங்க வாங்க உட்காருங்க. ஏது இப்படி? ஒரு முக்கியமான காரியமா வந்தேன், அது ஒன்னாலதான் நடக்கணும். என்னங்க அது? நான் வனசுந்தரிய பாக்கணும். அம்மா இல்லீங்களே, காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்காங்க. வரட்டும், வந்ததும் நான் பார்க்கணும், பேசணும். இத நீ தான் ஏற்பாடு பண்ணணும். அது என்னால முடியாதுங்களே. சந்திரிகா, இந்தா எல்லாம் பாத்தியா, என்ன அது? அவ்வளவு ரத்தனா? இந்தா புடி. சொன்னாக்கள் புடி என்ன வச்சுக்கோ. உனக்கு என்னப்பா, நீ வாங்கிட்டு போற? அவர் கொடுக்கறாரு, நான் வாங்குறேன். நீ என்ன? என்னங்க
இவன் யாரா வழி போறேன் ஏய் இருங்க உங்களுக்கு பைரம் வேணுமா வனசுந்தரி வேணுமா வனசுந்தரி தான் வேணும் அதானே கேளே ஐயோ என்னங்க இவன் யாரோ திருட்டாயா திருடுபலா கடவே ஏய் என்ன நானா திருடன் நான் உங்களுக்கு வனசுந்தரி தான பார்க்கணும் ஆமா கட்டுங்க ஐயோ அண்ணே அங்க போவாதே அமைதி நிலவுது ஐயோ திருட்டு பய புடி புடி கேட்காதீங்கல புடிங்க திருட்டு பயல குறா இது நான் குடுக்குறேன் இந்த ரத்னா என்ன ரத்னத்தை குறா திருடுடும் ஐயோ அண்ணே பல நாள் கவலை இல்லாம இருக்கலாம் எப்படி எப்படி அதெல்லாம் அப்புறம் அப்புறம் சொல்றேன் இந்தாப்பா உன்னை கூப்பிடுறாரு ஓடலாம் ரத்தனங்களை எல்லாம் திருடிட்டு போறானே எப்படி ஓடலாம் வேலையாக வந்தேன் சந்தர்ப்ப தோஷம் இங்க எடுத்து கொண்டு வந்து விட்டது அவ்வளவுதான் சந்தர்ப்ப தோஷமா சாகசமா ரெண்டும் தான் நல்ல நெஞ்சிரம் இருக்குது உனக்கு உனக்கு எனக்கும் அது உண்டு இப்போது சந்தேகம் இல்லை அதை பத்தி இல்லவே இல்லை அதற்கு பதிலாக சந்தோஷம் அதிகமாகிறது உன்னை பார்த்தால் வெட்கத்தை விட்டுவிட்டனாகவும் தெரியவில்லையே அப்படி ஒன்றுமில்லை சந்தர்ப்பம் சாகசம் இரண்டுமாக சேர்ந்து உன் ஸ்பர்சத்தை எனக்கு உண்டாக்கி விட்டதை நினைத்து பார்க்கும் போது சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது ஆமா என்னது திருடனம்மா இந்த பக்கமா தான் ஓடி வந்தான் இருக்காது இங்க இல்லை பாருங்க ஏய் நீ ஒரு படு திருட உன் முகம் பளிங்கடி போல எடுத்து காட்டுகிறதோ வளையம் செய்வேன் யாராவது உனக்கு வேண்டாதவர்கள் இருந்தால் சொல்லிவிடு நான் கவனித்துக் கொள்கிறேன் எனக்கு வேண்டாதவன் நீதான் ஓஹோ அப்படியா அந்த மூர்க்கரிடம் அகப்படுவதை காட்டிலும் உன் மலப்பட்டினால் நீயே என்னை கொன்றுவிடு எனக்கு யாரையும் குற்ற பழக்கம் இல்லை எனக்கும் திருடி பழக்கம் இல்லைதான் நினைத்தேன் உன் பெயர் குணசாகர் பொருத்தமானதுதான் உன்னிடம் தைரியம் ஆச்சியம் எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் வயிற்று தான் ஒன்றுமில்லை பசி வேறு எடுக்கிறதா உனக்கு நான் விருந்து வைக்க வேண்டும் என்கிறாய் விருந்து வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஏதோ கிடைத்ததை கொடுத்தால் போதும் வராதே பிரபு குணசாகரன் என்றே கூப்பிடு அது இனி என் ஆயுளில் இல்லை என் வாழ்க்கையின் புதிய கட்டத்தின் தலைவாயில் நிற்கிறேனா அதற்கு மூல காரணம் தாங்கள்தான்
சுவாமி, என்னை அங்கே இருப்பீர்களா? அழகும் அறிவும் ஒருங்கே அமைய பெற்ற உன்னை யார்தான் அங்கீகரிக்காமல் இருக்க முடியும்? ஆனால் என்னை பற்றி உனக்கு பூர்ணமாக ஒன்றும் தெரியாது என்று தான் யோசிக்கிறேன். சொல்லுங்கள் சுவாமி, தெரிந்து கொள்கிறேன். அனசுந்தரி, பெண்ணினத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. பெரும் தவறில்லையே அது. என் லட்சியங்களை பற்றியும் உனக்கு தெரியத்தான் வேண்டும். அன்புக்குத்தான் அடிமையாவது. அது என்னை பார்த்தாலே தெரியுமே. மனசுந்தரி, அரண்மனையில் வளர்ந்த அழகு மகள் நீ. அது என் தவறில்லையே. வறுமையை பற்றி உனக்கு ஏதோ ஓரளவுக்கு. ஆனால் உங்களுக்கு பிரியமாயும் நான் பிச்சைக்காரியாகவும் தங்க மாட்டேன். ஓ, அவ்வளவு நெஞ்சுரம் இருக்கிறதா? சந்தோஷம். வனசுந்தரி, என்னை உன் கணவனாக ஏற்றால் ஏழ்மையை ஏற்கிறாய் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் கருத்து. மனம் ஒருமித்தால் ஒழிய எனக்கும் உனக்கும் பொருத்தமே இருக்க முடியாது. நன்றாக யோசித்து பதில் சொல். சுவாமி, என் கண்களை திறந்து விட்டீர்கள். தங்கள் கொள்கைகள், லட்சியங்கள், கருத்துக்கள் எல்லாம் அறிவால் அலட்சியப்படுத்த முடியாதவை. நான் என் முழு மனதுடன் அவற்றை ஏற்றுக்கொண்டு தங்களை வரவேற்கிறேன். தங்கள் அடிமையாக என்னை அங்கீகரிங்கள். நிதியும் கணவனும் நேர்படுவது விதியையும் விழிக்கச் செய்யும் ஒரு விந்தை. இது இப்போது நம் ஜீவியத்தில் நிகழ்ந்து விட்டது. இனி நமதே வெற்றி. மனசுந்தரி. பிரபு. இது தெய்வமாகும், எண்ணும் எழுத்தும் இது கண்ணாகும். உண்மையை உணர இது துணை செய்யுமே. உண்மையை உணர இது துணை செய்யுமே. உலகம் சமரச அன்பு கொண்டாடுமே. உலகம் சமரச அன்பு கொண்டாடுமே. என்னும் எழுத்தும் இரு கண்ணாகும். தாழ்ந்தவரும் புகழ் பெறலாம் இதாலே. தாழ்ந்தவரும் புகழ் பெறலாம் இதாலே. சாஸ்வதமாம் செல்வம் தான் மென்மேலே. சாஸ்வதமாம் செல்வம் தான் மென்மேலே. சாத்திடுமே சன்மார்க்கம் தன்னாலே. சாத்திடுமே சன்மார்க்கம் தன்னாலே. தமிழரசி அவை சொல்லை போலே. தமிழரசி அவை சொல்லை போலே. என்னும் எழுத்தும் இருந்தாகும். மறுமையின்றி மக்கள் உரிமையாக வாழவே. வறுமையின்றி மக்கள் உரிமையாக வாழவே. பஞ்சகமேவும் சுயநல மனிதன் ஒழியவே. பஞ்சகமேவும் சுயநல மனிதன் ஒழியவே. வானவர் போல் என்று இன்பம் நாம் காணவே. வானவர் போல் என்று இன்பம் நாம் காணவே. வள்ளுவனார் நல்லுரை தன்னை போலவே. வள்ளுவனார் நல்லுரை தன்னை போலவே. என்னும் எழுத்தும் இரு கண்ணாகும். ஏழைகள் வாழ்ந்திட இது தெய்வமாகும். என்னும் எழுத்தும் இரு கண்ணாகும். சுவாமி, பாருங்கள், நீங்கள் இங்கே இருப்பதை யாராவது பார்த்து விட்டார்
ஆபத்தாக முடியும். அதோ மங்களம். சுவாமி, நன்றி கொள்ளுங்கள். என்ன விசேஷம்? வனசுந்தரி, உன்னை பார்க்கவே வந்தேன். உன்னோடு கொஞ்ச நேரம் பேச வேண்டும். சந்திரிகா சொல்லி இருப்பாளே. அதற்கெல்லாம் இப்போது எனக்கு அவகாசம் இல்லை. போய்விடுங்கள். நான் உங்களுடன் பேசுவதை கண்டால் என் யானைக்கு ஒருவேளை கோபம் வந்தாலும் வரும். நந்தவனத்தில் ஒரு உருவம் உலாவிக் கொண்டிருந்ததாகவும் மறுகணம் அது மறைந்து விட்டதாகவும் மங்களம் சொன்னான். ஒருவேளை ராஜகுமாரின் கன்னிகா மாடத்திற்கு அவன் போயிருந்தான் இருக்கலாம். எதற்கு நாம் தேடி பார்ப்போமே. வங்கமுனி யாரென்று உனக்கு தெரிய வேண்டும். நான் கண்டுபிடித்து விடுகிறேன். சுவாமி, தங்களுக்கு நான் என்றென்றைக்கும் கடமைப்பட்டிருப்பேன். அம்மா, அட்டவக்கிறேன், அவன் ஆளுங்களோட இங்க வர்றாம்மா. வனசுந்தரி, கலங்காது. நான் இங்கிருந்து போய்விட்டால் அவர்கள் உன்னை பற்றி ஒன்றுமே நினைக்க மாட்டார்கள். சுவாமி, ஒரு ராஜகுமாரிக்கு அதைரியம். மகா ஒத்துமரடி, நீங்க மட்டும் என்ன விசேஷம்? ஒன்றுமில்லை. இங்கே யாரோ ஒரு திருடன் சுற்றி கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டோம். ஒருவேளை அவன் இங்கே அஷ்டவக்கரே, என்ன கோமாளித்தனம் இது? கன்னிகா மாடத்தில் கள்வன் என்றால் அவனை விட்டு விடுவதா? கூடாது, கூடாது. விட்டுடுவோமா? அஷ்டவக்கரே, இவன் தான். ஓஹோ, இவன் தானா? உனக்கு எந்த ஊரடா? ஊரா? எனக்கென்று ஒன்றும் கிடையாது. எனக்கு எல்லா இடமும் சொந்தம்தான். உனக்கு எந்த இடமும் சொந்தமில்லாவிட்டாலும் என் சமஸ்தானத்தில் உனக்கு ஒரு அறை நிச்சயம். மறுபடியும் என்ன பேச்சு விடு. நீ எப்போதாவது இங்க வந்ததுண்டா? ஓ, எப்போது? இப்போதுதான். நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்தீர்கள், நானும் வந்திருக்கிறேன். இவளை நீ பார்த்ததுண்டா? பார்க்கிறேன். அழகாய்த்தான் இருக்கிறாள். இவன் பார்வையில் ஏதோ கோளாறு போல இருக்கிறது. கண்களை எடுத்து சுத்தம் செய்து விடலாமே. இப்பொழுது வேண்டாம். நமது சிறிச்சாலையில் சிறிது காலம் இழைப்பாரட்டும். உண்மை. மறுபடியும் என்ன பேச்சு? தள்ளு. இந்த குணசாகரே எங்க எங்க நம்ம தேடி அலைகிறானோ தெரியலையே. நமக்கு சௌக்கியமா இடம் கிடைச்சிட்டது. ஆனா வீடு ஆனந்தமா, குளிர்ச்சியா, நல்லா இருக்கு. கதவுக்கு பதிலாக கம்பியும் கையிலே கத்தியோட ஒரு தம்பியும். ஏய், இது என்ன உன் வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பின்ன வீடு இல்லாம இது என்ன காடா? எப்பா, மனமும் கொண்டது மாளிகைதான், இதை மனிதன் மறப்பது வேடிக்கைதான். மனமும் கொண்டது மாளிகைதான், இதை மனிதன் மறப்பது வேடிக்கைதான். உனக்கு என்ன பைத்தியமா? இந்தாப்பா, நீ சிறைச்சாலையில் இருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு அப்படி தெரியுது. நான் இங்க இருந்து பார்த்தா நீ சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அண்ணே, ஆனா எப்படியும் நீங்க வந்துடுவீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். எல்லாம் உன் திருட்டு புத்தினால்தான் இப்படி நடந்தது. திருட்டு புத்தியா? எனக்கு மட்டும்தானா அண்ணே? அநேகமா எல்லாருக்கும் அந்த புத்தி உண்டு. ஆம்பட்டவன் சிறைச்சாலைக்குள்ள வந்துட்டான், மீதி உள்ளவன் வெளியில ஜம்முன்னு இருக்கான். ஓஹோ, சரி சரி. ஆமா, அது இருக்கட்டும். அந்த ரத்னங்களைங்க கை கெட்டினது வாய் கெட்டவில்லைன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு எட்டி போச்சு இதோ. சரி 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 சரி, எப்படியாவது அவரை நான் தப்பிச்சு விடுறேன்மா. உன்னால் முடியுமா? நிச்சயமா முடியும். அம்மா,
உங்க மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு. வாங்க கண்டபிண்டா. அடடே வாதங்கச்சி, வா வா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சௌக்கியமா? எங்க வந்த? புதுசா ரெண்டு திருடங்க வந்திருக்காங்கல்ல. ஆமா, அவங்கள எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன என்ன என்னமா இருக்கு? அவங்கள பார்க்கணும்னு பிரியமா இருக்கு. பைத்தியம். சாவி எங்க? கரடி. என்னது கரடி? ஐயோ எங்க? இந்தா. என்னது பயப்படுற? सूमा सतमे रात्रि महाराणी महाराणी नीलपुरी समस्थानத்தில் मनिधन्दाने पिडित्तिरिक्किरदा उनक्कु महाराजाविडं पोड वेंडिय केळ्वियै एन्निडं पोडुगिरीर्गळे महाराजा नी निनैत्ताल कूड महाराजावागि विडलाम अम्मणि नी इन्नुम एन् नोक्कत्तै तेरिंदु कोळ्ळविल्लैया नान उन्ने कादलिक्रे <laughs>
பாவம் அப்பாவி பொம்பளை போல இருக்கு. ஏமா காதல்ங்கிறது கல்யாணம் ஆகாத பொம்பளைங்க பேசுற பேச்சாச்சு. அத போய் பாய் மூடு. தேவி மகாராஜா வர்றாரு. நாளை வருகிறேன். நன்றாக சிந்தித்து பதில் சொல். என்ன சொல்கிறார்கள்? எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ரத்னங்களை எடுக்கவே இல்லை என்கிறார். டேய் போடு. போடுறா போடு. எச்சல துப்புகிறாயா? எச்சல துப்பல்ல, ரத்தனத்தை துப்புறேன். ரத்தனமா? எங்க? அத வாயில் அடக்கி கொண்டிருக்கிறாயா? துப்படா துப்படா துப்பு துப்பு. டேய் நீ என்ன? ரத்தனங்கள். ரத்தனங்களா? என்னடா கையை விரிக்கிறாய்? இல்லை என்ற அர்த்தம். பாவம், என்னை பற்றி நீ கேள்விப்பட்டதில்லை போல் இருக்கிறது. கேள்விப்படாமல் என்ன, நீதியின் அவதாரம் ஆயிற்றே தாங்கள். ஆம், என் நீதியை நீ கூடி சீக்கிரம் காண்பாய். கண்டிப்பாக உனக்கு உலகம் கண்டும் கேட்டும் இராத முறையில் நீதி வழங்குகிறேன். வழங்கப்பா வள்ளலே வழங்கு. என்னடா இது, ஒரு இடத்துல இருக்க மாட்டியா? குணசாகரே. என்ன? இன்னைக்கு ராத்திரி வருவேன். ஞாபகம் இருக்கு? இதை வழி செலவுக்கு கொடு. பலகாரம் எல்லாம் வைத்து விட்டாயா? ஓ, எல்லாம் சித்தப்படுத்தி விட்டேன் அம்மா. நான் வரட்டுமா? டேய் உனக்கு ஒரு தரம் சொன்னா தெரிய மாட்டேங்குதுல்ல. உனக்கு தான் கண்ணெல்லாம் சுருகுதே. பேசாமல் வீட்டில் போய் படுத்து தூங்கேண்டா. டேய் ஏதேது, இன்னும் கொஞ்ச நேரம் போனா அடிச்ச விரட்டிடுவ போல் இருக்க. அதுக்கு இல்லடா, இன்னைக்கு அந்த பொண்ணு வர்றேன்னு சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாம ஒரு ரகசியம் சொல்ல. என்னடா ரகசியமா இது? ரகசியம் சுடுதா? வேண்டாண்டா, சொன்னா கேடு. ஏய், எனக்காக இன்னைக்கு வீட்டில தான் போய் தூங்கினா தான் என்னடா பா என் இளவு மகனே. இந்தடா இந்த மாதிரி எல்லாம் பேசாது. அருடே வா, வா தங்கச்சி. ஏது பலகாரம்? அரண்மனையில இருந்து கொண்டு வரேன். அரண்மனையில எல்லாம் சர்வ சாதாரணம் போல இருக்கு. நம்ம வீட்டுல என்னடான்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கூட பார்க்க முடியல. இருக்கட்டும் இருக்கட்டும், காலம் இப்படியே வா இருந்துடும். டே அஞ்சாம் பட சும்மாறா. சந்திரிகா போகலாமா? வா. டே அம்மா, என்னமோ ரகசியம் சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, அதை சொல்லு சந்திரிகா. ரகசியமாவது மண்ணாவதுன்னே, எனக்கு நேரமே போறதில்ல. நீ வேடிக்கையா பேசுவியா? உன்னோட கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, அப்ப நீ தினமா சந்திரியா? சரி அண்ணே, இது நீ ஆடுவியா? இது சாவிய கொடுத்துரு சந்திரிகா. அது அங்க நம்ம ஆடுவான். நீ புலி, நான் ஆடு. இந்தா இந்தா. இப்படியா? அப்ப இப்படி அதா? அப்ப இது
ரெண்டு புலி அடவட்டு போச்சே. அத விடுவிக்க தானே இப்ப ஆட்டம். தங்கச்சி இந்த புலிய இப்படி டேய் நீ சும்மா இருக்க மாட்டே? டேய் என்னடா சும்மா அடட்டிட்டே இருக்க? எதுடாடா பேசுறீங்க? அண்ணே என்னண்ணே வேடிக்கையா ஆடிக்கிட்டு இருக்கும்போது சண்டை போட்டுக்கறீங்களே? இல்ல 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 இனிமே இல்ல. அண்ணே ஏன் ஆட்டத்தை நீ ஆடுனே? எனக்கு முதுகு வலிக்குது செத்த சாஞ்சிக்கிறேன். சாஞ்சுக்க சாஞ்சு. ரெண்டு புலி அடப்பட்டு போச்சே. அடைபட்ட புலிகள் தடையற்ற வெளியில் விடுபட்டு வர வேணும். இங்கே அடைபட்ட புலிகள் தடையற்ற வெளியில் விடுபட்டு வர வேணும். அதுக்கு தான் அறிவு செலுத்த வேணும். செலுத்தினா அதுக்கு ஒரு வழி தோணும். எப்படி? அத வெட்டி வெட்டட்டா? இத வெட்டி இடைவெட்டு மாலை வெட்டி இருவெட்டு கொடுத்தா धारा राजकुमारी அது எப்படி சொன்னா தெரியுமா? கோட்டை மதில் மேலேரே குதிச்சுங்க அங்கே இருக்கும் குதிரைகள் மேலேரே குதிச்சுங்க கோட்டை மதில் மேலேரே குதிச்சுங்க அங்கே இருக்கும் குதிரைகள் மேலேரே குதிச்சுங்க காட்டு முதல போல காத்தாக பறந்திடுங்க நீங்க காட்டு முதல போல காத்தாக பறந்திடுங்க ஓட்டமும் நடையுமா இது வரேன் அவர்
கழுத்தை விட்டுட்டு அங்க வேற யார் போறானே கழுத்தை விட்டுட்டு பாடுறா இவ்வளவு உதவினால தப்பிச்சிட்டோம் அங்க தப்பிச்சிட்டோம் இங்க மேதாவி எப்படியாவது தப்பித்தே போக வேண்டும் கண்ணை மூடிக்கிட்டாவது குளிச்சிடு கண்ணையா ஆமா அம்மா தூங்குறாங்க போடு அப்புறம் ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லை போல இருக்கிறது வனசுந்தரி யாரு நான் தான் எப்படி தப்பித்து விட்டாய் அவர்களை எவர்களை உன் ஆசை நாயகனையும் அவன் சிநேகிதனையும் வீணாக என் மீது பழி சுமத்துகிறீர்கள் பாப்பா பழி சுமத்துகிறேன் ஏடி எங்கே அந்த கள்ள பயல்கள் சிறை காவலர்களை கேட்பதுதானே அவர்களுக்கு தான் யாரோ மயக்க மருந்து கொடுத்து விட்டார்களே அதற்கு நானா பொறுப்பு என்னடி அவ்வளவு அலட்சியம் அத்திப்பழம் பிட்டால் அத்தனையும் சொத்தை கள்ளப்பயல் மீது காதல் கொண்டிருக்கும் உனக்கு எங்கே கௌரவம் தெரிந்திருக்க போகிறது கௌரவம் அளிக்க வேண்டியவருக்கு அதை கொடுக்க நான் என்றைக்குமே பின்வாங்கியதில்லை அவ்வளவு தூரத்திற்கு வந்து விட்டாயா இது எப்படி இருக்கிறது இது என்னடி செய்தாய் அவர்களை அதுதானே தெரிய வேண்டும் ஆமாம் தப்பித்து விட்டேன் போதுமா காரணம் காதல் கழுவன் மீதா மனிதன் தானே அவனும் அட அப்படியா அடி தப்பிவித்தாய் உனக்கு தெரிந்திருக்குமே நான் நேத்து பூராவும் இங்க இல்லம்மா எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் ஓ மாமன் வீட்டுக்கா இல்ல மாப்பிள்ள வீட்டுக்கா ரெண்டு அம்மா நான் அவரதான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன் வரசுந்தி இம்முறை தப்பித்துக் கொண்டாய் நீ ஆனால் மறுமுறை முடியாதுமா என்னடி முடியாது இப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னேன் ஆமா அண்ணே எதையோ தேடி காடெல்லாம் அலைஞ்சு கடைசியில இந்த வீட்டை தான் கண்டுபிடிச்சோம் ஆமா இது பேய் வசிக்கிற வீடோ மேதாவி நீதான் பேய் பிசாசுனா நம்ப மாட்டியே அண்ணே பேயின்னா என் அகராதியில வேற அர்த்தம் என்ன மனுஷ தரத்துக்கு மேம்பட்ட காரியம் செய்யற வேணா பேயின்னு சொல்லுவேன் அதுதான் வேற என்னத்தை சொல்லு வாருங்கள் அண்ணே பொம்பளை தானே அதுல என்ன சந்தேகம் என்னவோ பயமா இருக்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் வா யார் நீங்கள் எங்கு வந்தீர்கள் அம்மா நாங்க எலும்பு நாங்க வழி போக்கங்க வழி தவறி இந்த பக்கம் வந்துட்டோம் ரொம்ப பசியா வேற இருக்கு ஆமா ஏமா நீங்க இந்த காட்டுல தனியா இருக்கீங்களே உங்களுக்கு பயமா இல்லையா பயம் என்னை கண்டு எல்லோரும் பயப்பட இருக்கு நான் ஏன் ஒருவரை கண்டு பயப்பட வேண்டும் இருக்கும் 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 என் நாப்பு தோல் மேல உட்கார்ந்துருக்காங்க பாருங்க அண்ணே புலிய வேட்டையாடி கொள்றவங்க நாமம் அந்த புலி தோல் மேல உட்கார்ந்துட்டுமே பயமுறுத்துறாங்க ஏமா எங்களை போல
இன்னும் யாராவது இங்க வர்றதுண்டோ? எப்பவாவது யாராவது வந்து போவார்கள். பொமே, ஏம்மா? இவர்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து கொடு. பொமே, ரொம்ப பசியா இருக்கு. மூணு பேருக்கு கொண்டு வா. மூணு இல்லையா? ரெண்டு தானே? ஒண்ணு ரெண்டு. சாப்பாட்டு விஷயத்துல நான் ரெண்டு, அண்ணன் ஒண்ணு. நீங்கள் தேடி வந்த பொருள் இன்னும் கிடைக்கவில்லை போல் தெரிகிறதே. என்ன ஆச்சரியம்! இந்த அம்மா பெரிய மந்திரக்காரியோ? இருக்கும் இருக்கும், தலையை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்போ நம்ம தேடி வந்த விஷயத்தையும் சொல்லலாமா? எங்கெங்கயோ சொல்லி பார்த்துட்டமே, நீ சொல்லு. என்ன விஷயம்? ஒரு மர்மம், சித்து மெத்த உள்ள முத்து பதுமை கதிபன். எத்திக்கும் போற்றும் எங்கள் குரு வங்கமுனி. பக்தியா? விஷயம் தெரியும் போல. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ரொம்பவும் பரிசுத்தமானவர்கள் தான் அந்த முத்து பதமை இருக்க மடம் போக முடியும். அதுக்கு என்ன குளிச்சுட்டு போனா போச்சு, இல்லப்ப தீர்த்தம் இருவே இருக்கு. சரி, முதலில் சாப்பிடுங்க, பிறகு பேசுவோம். அண்ணே, ரெண்டு எடுத்துங்க. பெண்ணாக நானும் மண் மீது தானே, பெண்ணாக வளர்ந்தது ஏனோ. மன்னர் பெண்ணாக நானும் மண் மீது தானே, பெண்ணாக வளர்ந்தது ஏனோ. பொன் பூண்டில் கிளி போல் துன்பம் கொண்டேனே, என்பால் இங்கு தானோ. பொன் பூண்டில் கிளி போல் துன்பம் கொண்டேனே, என்பால் இங்கு தானோ. மன்னர் பெண்ணாக நானும் மண் மீது தானே, வளர்ந்தது ஏனோ. பெற்ற தாய் முகமே, பெற்ற தாய் முகமே, கனவிலும் காணாத பெரும் பாவியானே, கனவில் பாருங்களேன், நிச்சயமா அவங்க ரெண்டு பேரும் விடுவாங்க. நீ மட்டும் பதுமை எடுத்து கொடுத்து விடு.
உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நான் மட்டும் மறப்பினா நல்ல வேளையாக பதுமையினுடைய முக்கிய ரகசியங்கள் உனக்கு தெரியாது. பதுமை மட்டும் என் கைக்கு வரட்டும், பிறகு எனக்கு மூவேது சாவேது என்றும் சிரஞ்சீவி. ஆஹா, ஒரு பரிசுத்தமான கிருதயமுடையவனுக்காக நான் தேடி தேடி ஓய்ந்த பிறகல்லவா நீ கேட்டிருக்காய். ஏன் தெரியுமா? உன்னை ஒருவன் தான் இந்த குகைக்குள் நுழைந்து அந்த பதுமையை எடுக்க முடியும். எங்க இருக்கு குகை? அவசரப்படுகிறாயே, இதோ பார். நாம் தேடி வந்த முத்து பதுமை கிடைத்து விட்டது. கிடைத்து விட்டா? போலாம் போலாம் போலாம். கதவு சாத்தி இருக்கே ஜக்கம்மா, கதவை தர. பதுமை கிடைத்ததா? இருக்கு. எங்கே கொடு? கதவை முழுவதும் தர, வெளியே வந்ததும் கொடுத்து விடுகிறேன். பதுமையை கொடு, கதவை திறக்கிறேன். பதுமையை கொடுக்காதே. உலகமே தெரியாத பைத்தியக்காரப்பா நீ. பதுமை நமக்கு தானே வேணும், நாம போறதுக்குள்ள அவளுக்கு அவ்வளவு அவசரமா? ஆமா ஆமா, முதலில் கதவை. அப்போ கொடுக்க மாட்டாயா? மாட்டேன். அங்கே இருங்கள். குணசாகரா, நாம உயிரோட சமாதிதானா? இதுக்குதான் கொஞ்சம் பேசாமல் இருக்கேன். இனிமே எங்க இருக்கிறது? போய் தூங்கு. அப்படியே தூங்கிக்கிட்டே உயிரை விட்டுடுவோம். கண்ணிலே விளையாடும், கண்ணிலே விளையாடும் இன்ப காத கனவேவா. கண்ணிலே விளையாடும் இன்ப காத கனவேவா. கண்ணிலே விளையாடும் இன்னும் நினைவில் துள்ளியாடும் வண்ண கலாபமேவா. கலாபமேவா ஏழை கண்ட செல்வம் நீயே, ஏழை கண்ட செல்வம் நீயே. யாழில் நீட்டும் கானம் போலே, யாழில் நீட்டும் கானம் போலே. கண்ணிலே விளையாடும் இன்ப காத கனவேவா. கண்ணிலே விளையாடும் மாஸ்மல்லிகை போல் மன மகிழ வீசும் பெண்கள் போலே நீ வா. மனமே மகிழ வீசுங்கள் போலே நீ வா. நேசம் மாறிடாதே ஆசை காதலாலே, நேசம் மாறிடாதே ஆசை காதலாலே. நீலவானே உலாவும் மாமணி போலே, நீலவானிலே மாமணி போலே. கண்ணிலே விளையாடும் இன்பகார கனவேவா. கண்ணிலே விளையாடும் உள்ளம் பொங்கும் வெள்ளம் நானே ஓடும் போலே மிதந்து வாணி ஓடும்
பதுமை மோகினி நான். அது யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு நான் அடிமை. ஓஹோ, அப்போது நீ என் அடிமை? ஆமாம். அண்ணே, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அதுவா மோகினியிடம். மோகினியா? பைத்தியம். அவன் கண்களுக்கு நான் இப்போ தெரிய மாட்டேன். நான் பேசுவதும் அவனுக்கு கேட்காது. ஆனால் நான் நினைத்தால் எவர் கண்களுக்கும் தெரியும். என் குரலை கேட்கவும் செய்ய முடியும். அவனை அந்த பதுமையை தொட சொல். மேதாவி, இதை தைரியமாக தொடு. பொம்பளை நெசந்தா? ஆஹா, சித்து மெத்த உள்ள முத்து பதுமை. ஆமாம் மேதாவி, அதில் உள்ள சித்துக்களில் நானும் ஒருத்தி. உங்கள் அடிமை. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்ய கத்திருக்கிறேன். சந்தோஷம் மேதாவி. நாம் உடனே அமராவதிக்கு செல்ல வேண்டும். ஆரம்பிச்சுடா. வனசுந்தரிய பார்க்காமல் அது போயிடும். வனசுந்தரிய பார்க்க போனா கபலீகரன் நம்ம தொலைச்சுடுவான். அதுவும் உண்மைதான் மோகினி. கபலீகரன் எங்க அடையாளம் கண்டுபிடிக்காதபடி நீ ஏதாவது செய்ய முடியுமா? எதுதான் முடியாது. உங்களை நானே அங்க கூட்டி போகிறேன். பதுமை மட்டும் பத்திரம் யாரிடம் கொடுத்து விடாதே. இன்னும் ஒரு விஷயம், பதுமையின் கழுத்தை நேராக திருகினால் நான் மறைவேன். மீண்டும் திருகினால் நான் வருவேன். ஆஹா, அப்படியா? என்ன மகாராஜா? என்னடி உண்மை காட்டுகிறாய்? விஜயனை நீ பார்த்த பார்வை ஒன்றே உன்னை காட்டி கொடுத்து விட்டது. சிவசிவா மகாராஜா, அவரவர் கருத்தைப் போல் அவரவர் கனவு காண்கிறார்கள். விஜயன் களங்கமற்றவன். அது எனக்கு தெரியும். ஆனால் பாவி, நீ அவனை பாடாக்க திட்டம் போட்டிருந்தால் அதிலிருந்து அவன் எப்படி மீள முடியும்? ஈஸ்வரா, பழிச்சொற்களை ஏற்க காலையில் யார் முகத்தில் விழித்தேன்? நானா பாவி? நீங்கள் செய்த சதிகளில் எல்லாம் என்னால் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் கணவன் என்ற ஒரே காரணத்தைக் கொண்டு பங்கெடுத்து வருகிறேனே. அதற்கு பாவி பட்டம் என்ன? படுபாவி, பாதகி என்ற எல்லா பட்டங்களையும் ஏற்கத்தானே வேண்டும். மகாராஜா, சகல சம்பத்தும் அறிவும் பராக்கிரமமும் படைத்த உங்களை விட்டு வேறு ஒரு புருஷனை நான் ஏன் இச்சிக்க வேண்டும்? மகாராஜா, இதை விட நீங்கள் என்னை குத்து கொன்று விடுங்கள். லீலா, தெரியாமல் சொல்லிவிட்டேன். சொல்வதை சொல்லிவிட்டு அப்புறம் பல்லி இழுப்பதுதான் சூரத்தனமோ? உங்களைப் போல் நான் என்ன கண்டவர்கள் மீது? போதும் போதும், வீணாக என் மீது பழிசாட்டப் போகிறாய். ஓ, வாரும் வாரும். மகாராஜா, கல்யாண விஷயம் கவனியாமல் இருக்கிறீர்களே. அஷ்டவக்கரரே, எனக்கெல்லாம் தெரியும். தங்கள் துனியின் தோரணை எனக்கு பிடிக்கவில்லை. யாரிடம் நீர் பேசுகிறீர் என்பது
நன்றாக தெரியும். நீரும் உமது மகிழ்ச்சியும் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. அதை தாங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். என் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அந்த பத்திரம் பிரஜாமண்டல தலைவன் கையில் போய் சேர்ந்து விடும் என்பதும் தங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஆம், உம்மை தெரிந்துதான் அம்மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறேன். கல்யாணம் நடந்திருந்தால் அந்த ஒப்பந்த பத்திரிகையை அப்போதே அளித்து விடுகிறேன். சரி, இதில் ஏற்பாடு செய்கிறேன். பகவானே, இந்த பெண்கள்லாம் அற்புதமான உடைகளோடு இருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் கஞ்ச பிரபுவாக காட்சியளிப்பது என் கண்களை குத்துவது போல் இருக்கிறது. ஆமாம் ஆமாம், எனக்கும் உடைகள் வேண்டும். மோகினி, அமராவதியில் வங்கதேசத்திலிருந்து இரண்டு யுவராஜர்கள் வந்திருக்கிறார்களே, அவர்கள் இந்த சமயம் என்னென்ன உடை உடுத்திருக்கிறார்களோ, என்னென்ன ஆபரணங்கள் அணிந்திருக்கிறோம், அவையெல்லாம் எனக்கு வேண்டும். நீ போய் கொண்டு வர முடியுமா? இவ்வளவுதானே? மாலை
அவங்களை கவனிச்சீங்களா? முன்னே சிறையில இருந்து தப்பி ஓடி போயிட்டாங்களே ரெண்டு பேர். அது மாதிரி அவர்களே தான் மகாராஜா. இவர்களை பார்த்ததிலிருந்தே எனக்கு சந்தேகம்தான். என்ன நெஞ்சத்துணிவு? என்னிடமே கண்கட்டு வித்தை. வங்கதேசத்து யுவராஜர்களா நீங்கள்? எங்கள் தந்தையின் ஆப்த நண்பராயிற்று தாங்கள். இடம் பொருள் ஏவல்னு சொல்லியிருக்கு. கள்ளப்பயல்களிலும் கடைந்தெடுத்த பயல்கள். இவர்களுக்கு சம அந்தஸ்து, அந்த புறத்து வாசம், விருந்து, வேடிக்கை. கொடுத்து வைத்தவர்கள், அனுபவித்தார்கள். நீ ஒரு அற்ப பதத்தை கபடம் செய்த உன்னை பைய வார்த்தை எது? பாவம், மகாராணிக்கு படிப்பு அதிகமா இல்ல போல இருக்கு. காமாந்தகார பேய். மரியாதையாக பேச கற்றுக்கொள். அந்த கள்ள பயல் மீது எப்படி அடி உனக்கு காதல் பிறந்தது? அந்த சிறையில் உனக்கு அவர் மீது எப்படி காதல் பிறந்ததோ அதை போல்தான். நிறுத்தலீலா, அஷ்டவக்கரனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டாமா? மகாராஜா. என்னடாதி? மகா வந்து அந்த சிறையில ஆச்சு தப்பி 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 அந்த ரெண்டு பேர்ல ஒரு வளர்ந்தவன் இல்ல, அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான். ஆமா, தப்பி விட்டாருக்கா? ஆமா. எப்படி என்ன நான் இருக்கேன்? பயல்கள் என்னிடமா விளையாடுவது? ஆமா. இல்ல யாராவ? ஐயோ, குரல் கூட எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கு. யாராக்கும்? மங்கம், மங்கம்மா இங்கிருந்து வர போறாங்க. அடடே, ஜக்கம்மா. அடரே, ராஜாராம் பண்டிதனா? போடா போமா. அந்த முத்து பதுமை எங்க வச்ச? ராஜாராம் பண்டிதன் கிட்டயா முத்து பதுமை இருக்கு? ஆமா ஆமா. ராஜாராம், நம்ம ராஜாராம் பண்டிதன் இல்லையே அந்த ஆளு, வேற யாரோ இருக்கான். பாக்குறேன். பண்டிதரே, ஒருவேளை இந்த வீடு இல்லையோ? இதுனால சொன்னாங்க ஐயா. வணக்கம். யார் நீ? நான் கொங்கண தேசத்தவன். கொங்கண தேசத்தவன்? அப்போ கொங்கணம் கொக்கந்து நித்தாயோ கொங்கணவா என்று திருவள்ளுவருடைய மனைவி வாசுகி அம்மையார் பிச்சைக்கு வந்த முனிவனை பார்த்து சொன்னதல்லவா இது? பலே, நன்றாக படித்திருக்கிறாயே. வா. உன் உபாத்தியாயர் யார்? நீங்க தான். என்ன, நானா? நான் உன்னை பார்த்ததே கிடையாது. ஏகலைவன் கூட துரோணாச்சாரியை பார்த்தது கிடையாது. சிலையை வணங்கி விட்டு வித்தை கற்றுக்கொள்ளவில்லையா? அதுபோல உங்களுடைய சிலையை செய்து வைத்துக் கொண்டு சதா நமஸ்கரித்து
பாடம் கேட்டுக்கொண்டு வருகின்றேன். ஆஹா ஆஹா, சீடா குருவே, சீடா குருவே, ஏகலகனும் நீயும் ஒன்றுதான். இல்ல, நான் அவனை விட ஒரு படி மேல். எப்படி? ஏகலைவன் துரோணாச்சாரி உருவத்தை செய்ய ஒரு கூடை களிமண் தானே கொண்டு வந்தான். நான் உங்க உருவத்தை செய்ய ஒரு வண்டி களிமண் கொண்டு வந்தேனே. அப்ப கூட ஒரு கை இன்னும் செய்ய முடியாம பாக்கியா போச்சு. இவர்கள் எல்லாம் உங்கள் சீடிகளோ? சீடியா? அப்படி என்றால் குருடன் குருடி, சரி திருடன் திருடி, சரி மூடன் மூடி, சீடன் சீடி, ஆண்பால் சீடி பெண்பால். பேஷ் பேஷ் பேஷ், நீ சொல்வதும் சரிதான். ஆனால் நீ நினைப்பது போல் இவர்களெல்லாம் என் சீடிகள் அல்ல, என்னுடைய மனைவிமார்கள். ஐயோ 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 ஐயோ! ஏன், என்ன ஆச்சரியப்படுகிறாயா? இன்னும் எனக்கு அநேக மனைவிகள் உண்டு. ஐயோ, பார்க்க வேண்டுமா? இதோ பார், என்ன இங்கே இருக்கு? பொம்மை பொம்மை என்று சொல்லாதே, பதுமை என்று சொல்லு. ஆமா 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 ஆமா, இதால ஆமா, பதுமை பதுமை, இரு இரு இரு, பதுமை. இது சாதாரண பதுமை அல்ல. இதோ பார் மோகினி, கொண்டு வா இன்னும் ஐந்தாறு பெண்களை. பண்டிதரே பண்டிதரே, ஆமா என்ன இங்க பலகைய பார்த்து பேசுறீங்க? இது என்னது, யார்கிட்ட பேசுனீங்க? மோகினியோட. மோகினி? ஐயோ ஐயோ, பயமா இருக்கே. ஐயோ பயப்படாதே பயப்படாதே, என்ன தொந்தரவா போச்சு, பயப்படாதே. சரி பயப்பட, இதோ பார், பயப்படாதே. என்னுடைய மனைவிகள் இவங்களுமா? எட்டு இங்கே பத்து அப்பா, என் நவீன தசரதா, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு வணக்கம், நான் போயிட்டு வரேன். கீழா நில்லு, ஏன் பயப்படுகிறாய்? ஐயோ, எங்க பார்த்தாலும் பொம்பளையா இருக்கு, அப்புறம் மோகினின்னு வேற சொல்றீங்க. அதையெல்லாம் விட இந்த பொம்மைய பார்த்தா ஒரே நடுக்கமா இருக்கு எனக்கு. இந்த பொம்மையை பார்த்தா? மடையன் மடையன் மடையன். சரிதான் சரிதான் சரிதான். என்ன சரிதான்? மடையன்னு சொன்னீங்களே, அது சரிதான் என்று சொல்லுகின்றேன். பயம் தீர்ந்ததா? தீர்ந்தது. அந்த பொம்மையின் கழுத்தை அப்படி திரு. அப்படியா? பொம்பளே வந்தாளா? வந்தா. அவள் தான் மோகினி, என் கண்ணுக்கு தெரிய மாட்டான். நீ பேசு. ஏமா மோகினி, நீ இப்படி செய்யலாமா? நான் என்ன செய்வது? ஜக்கம்மா குணசாகரனை ஏமாற்றினாள், அவையிடமிருந்து இந்த கிழவனிடம் வந்திருக்கிறேன், இப்போது உன்னிடம். ஆமா, என்ன சொல்ற? ஒண்ணுமில்ல, நீங்க ரொம்ப நல்ல ஆளாம், ஆனா ஏமாந்தவருன்னு சொல்றா. என்ன ஏமாந்தவருன்னு சொல்றாளா? பின்ன என்ன, நல்ல ஏமாந்த மனுஷன். இல்ல போனா இந்த பொம்மையை என்கிட்ட கொடுப்பியா? கொடுத்தா கொண்டு போயிடுவேனே. ஏய் போயிடுவா நீ? ஏ பண்டிதா, என்ன பண்டிதா, அப்படியே இரு கொஞ்ச நாள். அம்மா மோகினி, ரெண்டு முரட்டு ஆள்களை வர சொல். எப்பா, உனக்கு சரியான ஆள். இவங்களோட விளையாடிக்கிட்டே நாங்க போயிட்டு வர்றோம். வணக்கம். ஐயோ மகாராஜா, தங்கள் மகன் குணசாகரன் அமராவதி சிறைப்பட்டிருக்கிறார். கவலிகரனால் அவர் உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். தகுந்த பலத்துடனும் ரகசியமாகவும் தங்களை அங்க வந்து இருக்கும்படி சொல்லவே அவன் நண்பர் மேதாவி என்னை அனுப்பினார். அப்படியா? இதோ புறப்படுகிறேன். உம்மால் அவளை இணங்க வைக்க முடியும் என்று எனக்கு படவில்லை. இன்னும் அரை நாழிகையில் நடக்கும் அதிசயத்தை பாரும். முடியாது முடியாது. பாவம், அதோ பார். சுவாமி, நீ மங்களனை மணக்க வேண்டும், இல்லையே உன் கண் முன்னால் அவன் உயிரோடு எரிக்கப்பட வேண்டும். பிறகு உன் இஷ்டம்.
வேண்டாம், அவரை விட்டு விடு. ஆண்டவன் உன்னை ஆண்டவன் கடவுள் அது இது இவைகளெல்லாம் சொல்பவர்கள் நாடோடிகளும் நரைத்த தாடிகளும் அல்லவா? நீ மனிதனே அல்ல, கேவலமான ஒரு மிருகம், புழு. எங்கே அக்னி? வனசுந்தரி, எனக்காக அந்த பைத்தியக்காரனுக்கு மாலையிடாதே. நான் போவதை பற்றியும் நீ கவலைப்படாதே. பிறந்த தேகம் இறக்கத்தானே வேண்டும். உன் லட்சியங்களை நிறைவேற்றும் வரையிலாவது நீ உயிருடன் இருக்கத்தான் வேண்டும். ஆம், சந்தேகம் இல்லாமல். சுவாமி, எனக்காக நீங்கள் இருப்பதா? இந்த அநாதி பெண்ணுக்காக நீங்கள் அக்னிக்கிறையாவதா? நீலபுரி அரசாள வேண்டிய இளவரசராகி நீங்கள் இன்று இந்த கிராதகன் கையில் சிக்கித் தவிப்பது என்னால் தானே சுவாமி? ஓஹோ, இவன் ஒரு இளவரசன் என்று வேறு உன்னிடம் கூசாமல் புழுகி விட்டானோ? ஆமாமாம், ராஜகுமாரனை சாதாரணமாக நடத்துவதா? ஐயோ, கூடாது, கூடவே கூடாது. அவருடைய திருக்கரங்களை தூக்கி மரத்தில் கட்டுங்கள். இளவரசை, உங்கள் உடலை சல்லி சல்லியாக துளைத்து அவற்றுள் நெய் ஊற்றி கடைசியில் தான் தகனகை செய்ய உத்தேசித்திருக்கிறேன். சரிதானே? ஆ, நில்லுங்கள். வேண்டாம், வேண்டாம், அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம், வேண்டாம். நான் மங்களனையே மனம் செய்து கொள்கிறேன், இவரை ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ சொன்ன சொல் மாற மாட்டாயே. வனசுந்தரி, எனக்காக நீ இந்த தியாகத்தை செய்ய வேண்டாம். நான் சொல்வதற்கு மாறவே மாட்டேன், மங்களனையே மனம் செய்து கொள்கிறேன். சுவாமி, இந்த பிறவில் பாக்கியம் இல்லாவிட்டால் மறுபிறப்பிலாவது நாம் நிச்சயம் ஒன்று கொடுவோம். அப்போது ஒருவேளை நான் வந்திருந்தால் அவன் கட்டை அவிழ்த்து விரட்டி விடுங்கள். கேவலம் ஒரு பெண்ணால் பழித்து போகிறான். போகட்டும், போகட்டும். சுவாமி. அன்னசுந்தரி, டே கரடி, இவளை காவலில் வை. சிறைச்சாலைங்களையா? அந்த புறத்து. அந்த புறத்துல தானே? கொண்டு வந்திருக்கிறேன். ஓ, கொண்டு வந்திருக்கிறேனே. இம்மாதிரியான பத்திரத்தில் அந்த காலத்தில் கையெழுத்து இருக்கவே கூடாது. உண்மை மகாராஜா? உண்மை என்ன? என்னுடைய முட்டாள்தனம் என்றுதான் சொன்னேன். இங்கே பத்திரத்தை கொடு. கடைகட்ட கழுதை மகன், வனசுந்தரி மங்களனுக்காக வளர்ந்தாள், இல்லை எனக்காகவே பிறந்தாள். இனி எந்த சக்தி உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. போயும் போயும் மங்களனை அணி மாலையிடுவது? சேச்சே, கூடாது, கூடவே கூடாது. அவனுக்கு பதிலாக ஒரு மகாராஜாவே உனக்கு மணாளனாக போகிறான். லீலா உனக்கு தோழிக்கு தோழி. இது மட்டுமா? இது என்ன உளறல்? உளறலாவது, இது உண்மை காதல். சங்கீதமடி, சங்கீதமடி. இது காதலா? சிவசிவா, நானும் அண்ணன் மகள் அல்லவா? அதுதான் எனக்கு தெரியுமே. அண்ணனால் காற்றில் கண்டெடுக்கப்பட்டவள் தானே நீ? அட, அண்ணன் மகளாகவே வைத்துக் கொள். என் தலைமையில் என்னை இடியாடும். என்னை தொடாதே. வேறு யாரை தொடுவது? லீலாமிருதத்தை தொடவா? சச்சே, அவளை இப்போது கண்டாலே எனக்கு கசக்குமே. ஆமா, மானங்கட்ட மடையன். ஆஹா, இது கூட எவ்வளவு பிரம்மானந்தமாக இருக்கிறது தெரியுமா? பேசு.
வனசுந்தரி, உன் இஷ்டம் போல் பேசி, என்ன வேண்டுமானாலும் பேசி. உன் கோபம் எனக்கு கோலாகலம். வாடி என் மோகினி. இவன் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறான்? இது கூட வா தெரியாது. இந்த உயிர் உனக்காகவே இருக்கிறது. இதில் தெய்வம் ஏன் குறுக்கிட போகிறது? இதோ பார். ஐயோ, எங்க கேட்பார் இல்லையா? லீலா, லீலா, ஏண்டி வீணில் கூச்சல் போடுகிறாய்? மகாராஜா ஆசைப்படுகிறார். பேசி மகள், நீ பேசாமல் தான் இருந்தேன். நீயும் என்னை போல ஒரு பெண் தானே. இவன் உன்னை லட்சியம் செய்கிறான் என்று நினைக்காதே. இப்போது கூட உன்னை என் தோடிக்கு தோடியாக வைப்பதாக சொன்னான். மகா மோசக்காரன் இவன். இவனை நம்பி ஏமாந்து என்னையும் இந்த பாதகனிடம் ஒப்படைக்காதே. இது உண்மைதானா? ஆமடி, ஆம். இனி நீதான் இவளுக்கு பணிப்பெண். இன்றோடு உன்னுடைய மானிப்பட்டம். இனி இவள்தான் மகாராணி. விடு அவளை. ஏய், என்னிடமா? யாரங்கே? எடுத்துச் செல்லுங்கள் இவளை. ஓஹோ, ஓடி விளையாட பார்க்கிறாயா? முதலையிடமிருந்தும் மூர்க்கனிடமிருந்தும் யாருமே தப்ப முடியாது வனசுந்தரி. ஈஸ்வரா, தயாநிதி. யாரையும் காணோமே? காமேஸ்வரி, ஆனந்த சாகரி, கிருப செய்யடி. நானும் கூப்பிட்டு விட்டேன். விடுடா அவளை. சாமி, யாராவது நகர்ந்தால் உங்களோட மன்னனது மார்களும் கத்தி நகர்ந்து விடும். இங்கு பிரஜாமணிகள் தலைவர் யார்? நான் தான். நல்லதாய் போயிற்று. இவனை பற்றி நீர் தீர்ப்பளிக்க போகிறீரா? நான் தீர்ப்பளிக்கட்டுமா? என்ன குற்றச்சாட்டு? பிரபாகரே, இந்த பிச்சைக்கார பெயர் பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மகாராஜா, தீர்ப்பு கோரி நிற்கும் ஒருவன் பிச்சைக்காரனாயிருந்தால் என்ன, பிரபுவாயிருந்தால் என்ன? உண்மையை கேட்டறியத்தானே வேண்டும். தங்களிடம் தவறுகள் இருந்தால் தானே தாங்கள் அஞ்ச வேண்டும். ஆஹா, எனக்கு கவலை இல்லை. அப்போது எனக்கு இது அவசியம் இல்லை. பிரஜாமண்டல தலைவரே, பொதுவாக உங்கள் மகாராஜாவை பற்றிய அபிப்பிராயம்? அதற்கும் உன் குற்றச்சாட்டுக்கும் சம்பந்தம் இல்லாமலா கேட்கிறேன்? இவரை பற்றி சபையினர் பற்பல கதைகள் என்னிடம் கூறியிருக்கின்றனர். பல நம்பத்தகாதவை, சில நம்பத்தக்கவை. பொதுவாக நாட்டில் இவரை பற்றி வெறுப்பு நிலவுகிறது. அது நாட்டின் துரதிருஷ்டம்தான். பிரபாகரே, அவன் கேட்டான், நான் பதில் சொன்னேன். அதுதான் முறை. நல்லது. நடுக்கொள்ளைக்காரா, சொல்வதை நன்றாக சொல். சொல்கிறேன். நண்பர்களே, இவன் பட்டத்திற்கு வந்து பட்டினியும் பஞ்சத்தையும் அநீதியும் அராஜகத்தையும் தவிர நாடு வேறு கண்டதென்ன? பதறலும் எழுந்தவன் இவன். நான் தானே? ஆம், அது சந்தேகமா? உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கவில்லையா? நான் இப்போதே இந்த பதவியை விட்டு விடுகிறேன். அண்ணாவின் சாசனப்படி வனசுந்தரி மகாராணி ஆவதில் எனக்கொன்று ஆட்சேபனை இல்லை. தப்பித்துக் கொண்டோம் என்று மனப்பால் குடிக்காதே. உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியை பற்றித்தானே சொன்னேன். ஐயா, நீர் யார்? உமது பெயர்? குணசாகரம். குணசாகரம், நீர் நீலபுரி மன்னர் மார்த்தாண்டவர்மனின் மகன். தந்தையின் ஆடம்பர வாழ்க்கையை எதிர்த்ததால் தாங்கள் தேச பிரஷ்டம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்தது. நீரும் இதை நம்புகின்றீரா? இவன் ராஜகுமாரன் என்று சொல்லி ராஜகுமாரியுடன் சரசமாக இருக்கும் போது இவனை கையுங்களுமாக பிடிக்கப் போய்த்தான் விஷயம் இவ்வளவு தூரம் எஞ்சியிருக்கிறது. உனக்கும் கற்பனை இருக்கத்தான் செய்கிறது. பரதேசி பயல், நீ அதற்கு பரிசளிக்கப் போகிறாய். பரிசளிப்பது நான் அல்ல, சபை. உன் தமையனார் கீர்த்திவர்மர் எப்படி மாண்டார்? வெட்கக்கேடு. என் அண்ணாவை பற்றி இவன் ஏன் இங்கே இருக்கிறான்? மகாராஜா, அவர் கேட்பதற்கு பதில் சொல்லும். கீர்த்திவர்மர் மாரடைப்பார் மாறவில்லை. நீங்கள் உங்கள் தந்தை போல் கருதி வந்த அவரை தன் சொந்த அண்ணனை இவன் தான் கொலை செய்தான். உண்மைதானா இது? உண்மை. அஷ்டவக்ரன் லீலா இவருடன் இவன் நடத்திய பெரும் சதியின் விளைவுதான் கீர்த்திவர்மரின் கொலை. அதை செய்துதான்
இந்த உத்தம புருஷன் ஊரால வந்தான். இவன் சொல்வது பொய், சுத்த பொய். அண்ணனை கொலை செய்திருந்தால் மகளை ஏன் உயிரோடு வைத்திருக்கிறேன்? ஆசநாயகி ஆக்கி கொள்ள. என்ன மகளையா? கழுதைக்கும் காமுகனுக்கும் வரமுறையாது. கீர்த்திவர்மர் கொலையை பற்றி என்ன சொல்ல போகிறீர்? என்ன சொல்ல முடியும்? எங்கே அஷ்டவக்கரன்? நேற்றிரவு ராஜாங்க விஷயமாக தென்மதுரைக்கு அனுப்பியிருக்கிறேன். தென்மதுரைக்கே அனுப்பிவிட்டான். நீங்கள் சொல்வது மர்மம் மேதாவி. இதோ இருக்கிறார் உங்கள் மந்திரி அஷ்டவக்கரன். ஒளிந்தான் ஒருவன் எடுத்து செல்ல கழுதை. இதற்கு என்ன சொல்லுகிறார் அத்தாட்சி? இதை விடவா பங்கமுனீஸ்வரர். ஓஹோ, என்னையே கற்பழிக்கும் என்றான். இவர் மட்டும் சமயத்தில் வந்திராவிட்டால்? சபையோர்களே, ஒரு முக்கியமான உண்மையை தெரிவிக்கவே நான் இங்கு வந்தேன். இவள் கீர்த்திவர்மனின் சொந்த மகள்தான். அதற்கு அத்தாட்சி இதோ இந்த சாசனம் தான். சந்தோஷம். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாமும் சந்தேகித்ததுண்டு. குணசாகரா, கீர்த்திவர்மனும் வஜ்ரவாகுவும் என்னுடைய சிஷ்யர்கள். அவர்களுக்காக நான் செய்ய வேண்டிய கடமை இன்றுடன் முடிவடைந்தது. பதுமை மோகினியின் அழகுக்கும் சக்திக்கும் அடிமைப்படாதவனே உத்தமன். ஆக நீயும் என் சிஷ்யனே, உன் கடமையைச் செய், வெற்றி பெறுவாய். மோகினி, உனக்கு இஷ்டமான போது நம்மிடம் வந்து சேர். அனசுந்தரி, குணசாகரனே உனக்குரிய கணவன். அந்த தாடி பயல் ஆசீர்வாதம் உனக்கு போதாதடா. உனக்காகவா அவளை வளர்த்தேன்? இல்லை உன் கையில ஒப்படைத்து விடுவேன் எண்ணுகிறாயா? உன் மாயாஜாலம் பறக்கும் பாரிப்போது. Thank you.
வாழ்க குணசாகரர். வாழ்க குணசாகரா? ஓ நீலபுரி மன்னர். அப்பா அம்மா புத்தி வந்ததப்பா எனக்கு தன்யனானே. குணசாகரா நீலபுரி உன் மரபை எதிர்பார்க்கிறார்கள். வா போக நண்பரே. எமது அரசியார் தங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இனி இந்நாட்டை ஆளும் பொறுப்பும் தங்களுடையது. ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவியாரை வரவேற்கிறேன். ஆனால் இது எனக்கு வேண்டாம். நான் நியாயம் கூறி இங்கு வந்தேன். குற்றம் சாட்டப்பட்டவன் உங்கள் மனநின்றும் பாராமல் இன்னிக்காரிக்கு முன்வந்த உண்மை போன்ற உத்தமர்தான் நாட்டிற்கு பணியாற்ற முடியும். மக்களின் மனோபாவங்களை நன்முடந்த நீரே நாட்டின் தலைவர். ஏற்றுக்கொள்ளும். குடியரசுத் தலைவர் முடியை துறந்த மன்னன் மேதாவி வாழ்க. நமஸ்தே நல்ல நாளிதே நமோ நமஸ்தே நமஸ்தே நல்ல நாளிதே நமோ நமஸ்தே நமஸ்தே காணாத காதல் நேரின்பம் கொஞ்சம் காணாத காதல் நேரின்பம் கொஞ்சம் சுப நாளிதே நமோ நமஸ்தே நமஸ்தே வரவேணும் நேசர் உமதோர் வருகையா மனமே மகிழ்வாய் இனிதே ஆனதே வரவேணும் நேசர் உமுதோர் வருகையார் மனமே மகிழ்வாய் இனிதே ஆனதே ஆம் கலாவதி முகமே கண்டேன் கண்டேன் ஆம் கலாவதி முகமே கண்டேன் கண்டேன் சுப நாளிதே நமோ நமஸ்தே நமஸ்தே காணாத காதல் நேரின்பம் கொஞ்சம் காணாத காதல் நேரின்பம் கொஞ்சம் சுபநாளிதே நமோ நமஸ்தே நமஸ்தே மாலை நேரம் மனோகரந்தான் மாலை நேரம் மனோகரந்தான் மார்த்தமென் மலர் வசீகரந்தான் வசீகரந்தான் மார்த்தமென் மலர் வசீகரந்தான் வசீகரந்தான் மனமே தானும் வேயாகும் யோகம் மனமே தானும் வேயாகும் யோகம் சுபநாளிதே நமோ நமஸ்தே நமஸ்தே ஆசையாலே ஆணு சுந்தம் ஆணும் பெண்ணாலே ஆசையாலே ஆணு சுந்தம் ஆணும் பெண்ணாலே நேசமாக நீடும் என்றும் நினைவு மாறாதே நேசமாக நீடும் என்றும் நினைவு மாறாதே சுகவாழ்வு தேடவே பிறந்தோம் வளர்ந்தோம் காணாத காதல் நீரின்பம் கொஞ்சும் காணாத காதல் நீரின்பம் கொஞ்சும் சுபநாளிதே நமோ நமஸ்தே நமஸ்தே